Hi friends, அளவு ப்ளவுஸ்ல இருந்து எப்படி வந்து அளவெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுவரைக்கும் சிறிய சைஸ் ப்ளவுஸ்ல தான் வந்து அளவு ப்ளவுஸ்ல அளவெடுத்திருக்கோம். இது வந்து ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ்ல வந்து எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய புது சேனல் மாலாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ப்ளவுஸ் வந்து எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடில் தான் வந்து அளவெடுத்துக்கணும். நமக்கு ப்ளவுஸில் அளவெடுக்கிறதுக்கு 10 அளவுகள் வந்து தேவை. அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் ஹைட்டு, அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஷோல்டரில் இருந்து கீழே அந்த மடிப்பு பகுதி வரைக்கும் இருக்கிற அளவு பேக் ஹைட்டு. ஷோல்டரில் இருந்து கீழே அந்த மடிப்பு பகுதி வரைக்கும் இருக்கிற அளவு பேக் ஹைட். இது வந்து இந்த ப்ளவுஸில் 15 இன்ச் வந்து இருக்குது. இதில் கீழே வந்து 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கலாம். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். எடுத்த ஹைட்டில் இருந்து கீழே 1.5 இன்ச்சும் மேலே வந்து 1.5 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா தையலுக்காக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இங்கே எடுத்த அந்த 15 இன்ச்சை இங்கே கீழே மடிப்பு பகுதியில் வச்சுட்டு டேப்பை நேராக மேலே வச்சுட்டு மேலே இருந்து கீழே பேக் நெக்கு நடு சென்டரில் வந்து இருக்கிற அளவை எடுத்துக்குங்க. இந்த ப்ளவுஸில் வந்து 9 இன்ச் வருது. நான் பேக் நெக் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் தையலுக்கு சேர்த்த மாட்டேன், அப்படியே வச்சுக்கலாம். இந்த அளவு வந்து ரெண்டாவது அளவு. அடுத்தது மூணாவது அளவு ஆம் ஹோல் லென்த்து. சேம் அதே 15 இன்ச்சை கீழே வச்சுட்டு இன்ச் டேப்பை நேராக மேலே வச்சுட்டு இந்த ஸ்லீவையும் லைட்டாக மேலே இழுத்துக்குங்க. இந்த சைடு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஸ்லீவ் ஜாயிண்ட்டு சைடு ஜாயிண்ட்டு, அந்த நேர் வந்து மேலே இருந்து கீழே என்ன அளவு இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் வந்து 6.5 இன்ச் வந்து இருக்குது. இது வந்து ஆம்ஹோல் லென்த்து, அதாவது ஆம்ஹோல் உயரம். மேலே இருந்து கீழே இந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கிற அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து மூணாவது அளவு. அடுத்தது நாலாவது அளவு ஆம்ஹோல் ரவுண்டு. ஆம்ஹோல் ரவுண்டு அப்படின்னா நம்ம கைக்கு கீழே வர அந்த ரவுண்டு தான் வந்து ஆம்ஹோல் ரவுண்டுன்னு சொல்கிறோம். அந்த அளவு வந்து இங்கே ப்ளவுஸில் வந்து தையல் போட்டிருக்கு பாருங்கள், அந்த தையலுக்கு கீழே இருக்கிற அளவை அப்படியே எடுத்துக்கோங்க. நீங்கள் டேப்பை வச்சுட்டு லைட்டாக மூவ் பண்ணிட்டு மட்டும் வாங்க. இந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் 9 இன்ச் வந்து ஆம் ஹோல் ரவுண்டு வந்து இருக்குது. இது வந்து நாலாவது அளவு. அடுத்தது ஷோல்டர், ஷோல்டர் அகலம் இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஷோல்டர் அகலம் வந்து 2.5 இன்ச் வந்து இருக்குது. இப்போ இந்த ஷோல்டர் அகலத்தில் நம்ம எவ்வளோ தையலுக்கு சேர்த்தணும் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் பேக் நெக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச் வந்து எடுத்துக்கணும். அப்போ டோட்டலாக வந்து நமக்கு 3/4 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நமக்கு தேவைப்படும். அப்போ 2.5 இன்ச் வந்து சரியான அளவு, ப்ளஸ் 3/4 இன்ச் சேர்த்தோம்னா 3.5 இன்ச் வந்து ஷோல்டர் அகலம் வந்து எடுக்கணும் இந்த ப்ளவுஸில். இப்போ இந்த 5 அளவுகளுமே நீங்கள் வந்து பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பிக்கிங்க. ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரண்ட்டை கரெக்டாக வந்து எடுத்து விட்டுக்குங்க. ஃப்ரண்ட்டு நெக்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுட்டு அளவெடுத்துக்குங்க. ஷோல்டரில் இருந்து இந்த ஃப்ரண்ட்டு நெக்கு எஜ் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்குங்க. அல்லது டேப்பை வந்து இப்படி மடித்தும் அளவெடுத்துக்குங்க. இந்த ப்ளவுஸில் 6.5 இன்ச் வந்து இருக்குது. இது வந்து ஆறாவது அளவு. அடுத்தது ஏழாவது அளவு என்ன எடுக்கிறோம் அப்படின்னோம்னா ஃப்ரண்ட்டு ஹைட்டு. இந்த பட்டியில் இருக்க நடு சென்டர் டாட்டை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. ஷோல்டரையும் ரெண்டாக மடிச்சுக்குங்க. இது மாதிரி நீங்கள் கீழே வச்சுருங்க. ஷோல்டரில் இருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கிற அளவு லைட்டாக மட்டும் இழுத்து பாருங்கள். இந்த ப்ளவுஸில் 14 இன்ச் வந்து இருக்குது. இது வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து 14 இன்ச் வருது. இதே பேக் ஹைட் வந்து நமக்கு 15 இன்ச் வந்து இருக்குது. இது வந்து ஏழாவது அளவு நம்ம வந்து எடுத்துருக்கிறது ஃப்ரண்ட் ஹைட்டு. அடுத்தது எட்டாவது அளவு செஸ்ட் ரவுண்டு. இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்லேருந்து இந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் லைட்டாக வந்து இழுத்து பாருங்கள். ஃப்ரண்ட்டு நெக்லேருந்து இந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் லைட்டாக கையில் எடுத்து இழுத்து பாருங்கள். இந்த ப்ளவுஸில் 11.5 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து இருக்குது. இது வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து 11.5 வந்து இருக்குது. இது வந்து எட்டாவது அளவு. அடுத்தது ஒன்பதாவது அளவு ஸ்லீவ் லென்த்து. ஸ்லீவ் லென்த்து வந்து ஷோல்டர்லேருந்து இந்த ஸ்லீவுடைய எஜ்ஜு வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் 7 இன்ச் இருக்குது. ஆனால் இந்த ப்ளவுஸில் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இறக்கம் கேட்டனால நம்ம வந்து ஸ்லீவ் லென்த்து 8 இன்ச் எடுத்துக்கிறோம். 8 இன்ச் ஸ்லீவ் லென்த் எடுத்தோம்னா கீழே வந்து லைனிங் ப்ளவுஸில் அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம்.
ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு வந்து 7 இன்ச் இருக்குது, இந்த அளவை அப்படியே வச்சுக்கலாம். இதிலிருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மட்டும்தான் சேர்க்கணும். இது வந்து 10வது அளவு. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து 10 அளவுகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம். செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம எடுத்து அப்படியே தான் வச்சுக்கணும், 11.5 ப்ளஸ் அதுலேருந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இந்த உள்ள கிளாத் இருக்குது பாருங்கள், அதுக்காக விட்டுற கிளாத்து தான் வந்து 1/2 இன்ச்சு. அடுத்தது இந்த ப்ளவுஸில் வந்து நான் பட்டியோட அளவு வந்து எடுக்க போகிறது இல்லை. நான் எப்போவுமே ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு மேலே ஃப்ரண்ட் சைடை வச்சு அதில் இருந்து தான் வந்து பட்டியோட அளவு வந்து எடுத்துக்குவேன். ஃப்ரண்ட் டு பேக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் தான் பட்டியோட அளவு வந்து எடுத்துக்குவேன். அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் இருக்கிற பட்டியோட அளவு எடுக்கும்போது உங்களுக்கு தைக்கும்போது என்ன ஆகும்னா பட்டி வந்து கீழே இறங்கின மாதிரி போகும். இதனால் நமக்கு ப்ளவுஸில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து வரும். அதே சைடு ஜாயிண்ட்லேயும் நமக்கு இந்த இடம் வந்து கீழே இறங்கி வரும், இது பேக் சைடு வந்து மேலே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து மேலே அப் அண்ட் டவுன் வரனால உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் நீங்கள் பட்டி வந்து எப்போவுமே கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பட்டியோட அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸில் எடுக்க வேண்டிய 10 அளவுகளும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தது 11வது அளவு என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான அளவு, நெக்கோடைய அகலம். ப்ளவுஸில் நெக்கோடைய அகலம் வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னம்னா, இது வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இதுக்கு நெக்கோடைய அகலம் வந்து 3 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா செஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு 11.5 இன்ச் இருக்கிறனால கழுத்து அகலம் வந்து நமக்கு 3 இன்ச் வந்து தேவைப்படும். நம்ம 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி பாக்ஸ் போடுவோம். ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் வந்து தையலுக்காக வந்து நெக்கில் ஸ்டிச் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோடைய கழுத்து அகலம் வந்து 3.5 இன்ச் வந்து கிடைக்கும். அதனால் ப்ளவுஸில் வந்து இந்த ப்ளவுஸில் கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ப்ளவுஸில் டாட்லாம் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னம்னா, நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ எடுத்தோமோ அதை தான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வச்சு ஃப்ரண்ட் சைடு இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணும்போது இந்த நெக்கோட அகலம் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். நெக் ரவுண்டு வச்சுட்டு உள்ளே இந்த டாட்காக இங்கே எவ்வளோ கிளாத் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, இது பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம், அதாவது 1.5. அப்போ 1.5 வச்சு இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இந்த சைட்லேயும் வந்து 1.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம மேலே வந்து 1.5 வச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்குவோம். இந்த டாட்டோடைய அக நீளம்லாம் வந்து எவ்வளோ வந்து மார்க் பண்ணலாம், அதாவது டாட் உயரம் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னோம்னா, இந்த ப்ளவுஸ்க்குமே வந்து டாட்டோடைய உயரம் வந்து 3 இன்ச் எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு டாட்க்கு வந்து 3 இன்ச் எடுத்துக்கலாம், 2வது டாட்க்கு வந்து 2.5 இன்ச் எடுத்துக்கலாம், 3வது டாட் வந்து 4 to 4.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து கப் வந்து அகலமாக இருக்கிறனால நமக்கு 4 to 4.5 இன்ச் வந்து இந்த 3வது டாட் மட்டும் தேவைப்படும். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய அளவுகள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டாட்லாம் வந்து சரியாக போட வரல அப்படின்னா, நீங்கள் வந்து கட் பண்ணும்போதே வந்து லைன் போட்டு அங்கே வந்து ஊசி மார்க் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நேர் வந்து நீங்கள் மடித்து இந்த 3 டாட்டுமே வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ இந்த பெரிய சைஸ் ப்ளவுஸில் எப்படி வந்து அளவெடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இது வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது சிறிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்ம எப்பயுமே ஒரே ஸ்டெப்பை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அளவெடுக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் இருந்து ஆரம்பித்து தான் ஃப்ரண்ட்டில் வந்து முடிப்போம். இது மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன அளவு எடுக்கிறீங்க, அதுக்கடுத்தது என்ன எடுக்கிறீங்க, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒவ்வொரு அளவு எடுக்கும்போது உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து மறக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை எடுத்தீங்கனாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் எல்லா அளவுகளுமே உங்களால் வந்து மறக்காமல் எடுக்க முடியும். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸ்லையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.